ஒரு ஊரில் ஒரு அழகிய இளவரசி ஸ்னோ ஒயிட் இருந்தாள். சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்த அவளை அவளது சித்தி ராணி எல்சா தான் வளர்த்து வந்தாள். எல்சா ஸ்னோ ஒயிட்டை மிகவும் கொடுமை செய்வாள். ஒரு சிறிய அறையில் பூட்டி வைத்திருந்தாள். எல்சாவிடம் ஒரு மந்திர கண்ணாடி இருந்தது. அவள் தினமும் அதனிடம் சென்று ஒரு கேள்வி கேட்பாள். மந்திர கண்ணாடியே, இந்த உலகிலேயே சிறந்த அழகி யார் என்று சொல். மகாராணி, நீங்கள் எவ்வளவு கொடுமை செய்தாலும் நீங்களே இந்த உலகின் சிறந்த அழகி. இப்படியே வருடங்கள் கழிந்தன. ஸ்னோ ஒயிட்டும் வளர்ந்து பெரியவளானாள். அன்று வழக்கம் போல எல்சா மந்திர கண்ணாடியிடம் கேள்வியை கேட்டாள். ஆனால் இம்முறை கண்ணாடி வேறு விதமான பதிலை தந்தது. மகாராணியே, ஸ்னோ ஒயிட்டே இந்த உலகின் சிறந்த அழகி. எல்சாவிற்கு ஒரே கோபம். உடனே ஸ்னோ ஒயிட்டை காட்டிற்கு அனுப்பிவிட்டாள். காட்டில் தனியாக சுற்றி திரிந்தாள் ஸ்னோ ஒயிட். பசியும் தாகமும் எடுத்தது அவளுக்கு. அப்பொழுது தூரத்தில் ஒரு சிறிய வீடு தெரிந்தது. ஓடி சென்று வீட்டிற்குள் சென்றாள். வீட்டில் யாருமே இல்லை. ஒரு மேஜையில் ஏழு தட்டுக்களும் ஏழு கத்தியும் உணவும் இருந்தது. எனக்கு பசிக்கிறதே, முதலில் சாப்பிடலாம். நன்றாக எல்லா உணவையும் சுவைத்து முடித்தாள். பக்கத்து அறையில் ஏழு சிறிய படுக்கை இருந்தது. அதை ஒன்றாக போட்டு படுத்து தூங்கினாள். சில மணி நேரம் கழிந்தது. அந்த வீட்டில் வசித்து வந்த ஏழு குள்ள மனிதர்கள் வீட்டுக்குள் வந்தனர். ஏய், யார் நீ? என் பெயர் ஸ்னோ ஒயிட். என் சித்தி என்னை இந்த காட்டுக்கு அனுப்பிவிட்டாள். நீ தான் எங்கள் உணவை சாப்பிட்டாயா? ஆமாம், என்னை மன்னித்து விடுங்கள். நீ இங்கேயே தங்கலாம், உனக்கு இங்கே எந்த ஆபத்தும் நேரிடாது. இதே நேரத்தில் மாளிகையில் எல்சா மந்திர கண்ணாடியிடம் கேள்வியை கேட்டாள். அதற்கு அந்த மாய கண்ணாடி, மகாராணியே, அடர்ந்த காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்னோ ஒயிட்டே சிறந்த அழகி. ஸ்னோ ஒயிட், இந்த தடவை நீ தப்பவே முடியாது. எல்சா மாறு வேடத்தில் ஸ்னோ ஒயிட் இருந்த வீட்டிற்கு சென்றாள். விஷம் நிறைந்த ஒரு சீப்பை எடுத்து சென்றாள். மகளே, என்ன அழகான கூந்தல் உனக்கு! இந்தா, இந்த சீப்பினால் அதை சீவு. சீப்பை தலையில் வைத்ததும் ஸ்னோ ஒயிட் அப்படியே மயக்கம் அடைந்தாள். மாலையானதும் குள்ளர்கள் தங்கள் வேலையை முடித்துக் கொண்டு வீடு திரும்பினர். கீழே விழுந்திருந்த ஸ்னோ ஒயிட்டை பார்த்து அதிர்ந்து போனார்கள். இது நிச்சயமாக அந்த ராணியின் வேலையாகத்தான் இருக்கும். இங்கே பார். ஸ்னோ ஒயிட் தலையில் இருந்த சீப்பை எடுத்தனர். உடனே ஸ்னோ ஒயிட் கண் விழித்தாள். எல்லோருக்கும் ஒரே மகிழ்ச்சி. ஆனால் மாளிகையில் எல்சா மந்திர கண்ணாடி முன் நின்று கொண்டு கேள்வி கேட்டு பதிலுக்காக ஆவலுடன் காத்திருந்தாள். மகாராணியே, நீங்கள் சிறந்த தந்திரசாலியாக இருக்கலாம், ஆனால் காட்டில் உள்ள ஸ்னோ ஒயிட்டே சிறந்த அழகி. இல்லை, இது உண்மையாக இருக்க முடியாது. ஸ்னோ ஒயிட், இந்த தடவை நீ தப்பவே முடியாது. மீண்டும் எல்சா மாறுவேடத்தில் ஒரு கூட நிறைய விஷம் நிறைந்த ஆப்பிள் பழங்களை எடுத்துக்கொண்டு ஸ்னோ ஒயிட்டிடம் சென்றாள். ஓ மகளே, மிகவும் களைப்பாக இருக்கிறாயா? இந்தா, இந்த ஆப்பிளை சாப்பிடு. நன்றி, பசியாகத்தான் இருக்கிறேன். ஸ்னோ ஒயிட் ஆப்பிளை சிறிது கடித்தாள். உடனேயே கீழே விழுந்து மயக்கமானாள். இந்த முறை யாராலும் அவளை காப்பாற்ற முடியாது என்று மகிழ்ச்சியுடன் அரண்மனைக்கு சென்றாள் எல்சா. மாலையில் வழக்கம் போல குள்ளர்கள் வீடு திரும்பினர். ஸ்னோ ஒயிட், எழுந்திரு, அவள் இறந்து விட்டாள். எல்லோரும் சோகத்தில் ஆழ்ந்தனர். ஸ்னோ ஒயிட்டை ஒரு படுக்கையின் மேல் போட்டுவிட்டு அவளை சுற்றி உட்கார்ந்து அழ ஆரம்பித்தனர். அப்பொழுது அந்த பக்கமாக வந்து கொண்டிருந்த ஒரு இளவரசர் இந்த காட்சியை பார்த்து அருகே சென்றார். என்ன அழகான பெண், யாரிவள்? குள்ளர்கள் நடந்த யாவையும் இளவரசரிடம் கூறினர். இளவரசர் ஸ்னோ ஒயிட்டை நேசிக்க ஆரம்பித்தார். கீழே குனிந்து அவளது கன்னத்தில் முத்தமிட்டார். உடனே ஸ்னோ ஒயிட் எழுந்து உட்கார்ந்தாள். எழுந்த வேகத்தில் அவளது தொண்டையில் சிக்கியிருந்த ஆப்பிள் வெளியே வந்து விழுந்தது. எனக்கு என்ன ஆச்சு? நீ இறந்து விட்டாய். இல்லை இல்லை, இப்போது உயிருடன் இருக்கிறாய். என்னை மணக்க சம்மதமா ஸ்னோ ஒயிட்? சம்மதம். குள்ளர்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்னோ ஒயிட்டையும் அவளது குள்ள நண்பர்களையும் தன்னுடன் அழைத்துச் சென்றார் இளவரசர். அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். மாளிகையில் எல்சா மந்திர கண்ணாடியிடம் கேள்வி கேட்டு அது தன் பெயரை கூறும் என்று உறுதியுடன் நின்று கொண்டிருந்தாள். ஆனால் ஓ மகாராணியே, நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும் ஸ்னோ ஒயிட்டே உலகின் சிறந்த அழகி. ஆத்திரமடைந்த எல்சா மந்திர கண்ணாடியை உடைத்தாள். ஒரு சிறிய அறையில் தன்னை பூட்டிக்கொண்டு சாகும் வரை அந்த அறையிலேயே வாழ்ந்தாள்.